வெல்கம் டு அவர் சேனல் JAS கதை பயணம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாருங்கள் கதையோடு பயணிப்போம். வேலியே பயிரை மேயலாமா? வேலியே பயிரை மேயலாமா? சொல்லவே கேவலமாக இருக்கிறது. வேலியே பயிரை மேய்ந்தால் எப்படி இருக்கும்? உலகம் அழிந்துவிடும். மாணவர்கள்தான் பயிரென்று கொண்டால் யார் வேலி? ஆசிரியர் பெருமக்கள் தானே. நான் கூற வருவது புரிகிறது என நினைக்கின்றேன். சமீபத்தில் வெளியான செய்தித்தாளில் ஒரு தலைப்பு செய்தி: பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மீதான பாலியல் புகார்கள் 120 உயர்ந்தன. தலைப்பை வாசிக்கும் போதே அருவருப்பாக உணர்கின்றேன். எல்லோரும் அப்படி இல்லை என்றாலும், அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இந்த அவலம் நடைபெறுகிறது என்றாலும், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல் ஆசிரியர்களின் ஒரு பானை புகழுக்கு இந்த ஒரு சோற்று அவலம் கேடு விளைவிக்கும். நான் கூற விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். பெண்களை உயிர் உள்ளவர்களாக கருதி மதிப்பளியுங்கள். நான் ஆண்களை மட்டும் என்று தனித்து கூற விரும்பவில்லை. காரணம், பல நேரங்களில் ஒரு பெண்ணின் பொறாமையே மற்றொரு பெண்ணின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம், பெண்கள் ஆண்களை விட பல துறைகளில் முன்னேற்றம் கண்டுவிட்டால் ஏன் ஆண்கள் பெண்களின் குணத்தை குறை கூறுகின்றனர்? ஆண்கள் தங்கள் இயலாமையை ஏன் ஒத்துக்கொள்ள பயப்படுகின்றனர்? உதாரணம் இல்லாமல் நான் எதையும் கூற விரும்பவில்லை. சமீபத்தில் ஒரு பத்திரிகையின் கட்டுரையில் ஒரு சிறந்த பெண்ணின் சாதனையை குறித்து போட்டிருந்தார்கள். அதில் அப்பெண்ணின் பேட்டியில் ஒரு வரி கூறியிருப்பார். அந்த துறையில் இப்பெண்ணின் வளர்ச்சி குறித்து பொறாமைப்பட்ட அத்துறை ஆண்கள் சிலர், அவர் பெண் என்பதால் மட்டும்தான் அவர் வேகமாக வளர்கின்றார் என குறை கூறுகின்றனர் என அவர் கூறியிருப்பார். இந்த தடைகளையெல்லாம் அவர் மனதைரியத்தோடு தாண்டி முன்னேறுவதாக அந்த பெண் அப்பேட்டியில் கூறியிருப்பார். ஏன் இந்த புத்தி? இதேபோல் பல பல எடுத்துக்காட்டுகள் என்னால் தர முடியும். உதாரணத்தோடு, பெண்களை பெண்களாக மதிப்போம், சக உயிராக கருதுவோம். பெண்ணின் ஆடைதான் கண்ணை உறுத்துகிறதென்றால் பள்ளி சீருடையில் என்ன உறுத்தல் இருக்கிறது? 5 குழந்தையும் 60 பாட்டியும் ஏன் இத்தொல்லைகளில் சிக்குகின்றார்கள்? புரியவில்லை எனக்கு. பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். பெண்களுக்கான சுதந்திர நாட்டை உலகத்தை உருவாக்குவோம். நன்றி. இந்த கதையை உங்களுக்கு நான் முழுமையாக அடுத்த காணொளியில் சொல்கிறேன். இது JAS கதை பயணம். மேலும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், கூடவே பிராணவாயு ஆக்சிஜன் பெறுவோம். இது பலருக்கு மறந்துவிட்டது போலும், இக்கொரோனா நோய் தொற்று காலம் நமக்கு ஞாபகப்படுத்திவிட்டது. நன்றி.